ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். என்ன பார்க்க போறோம்? குக்கூத் கோமாளி ஸ்பெஷல் செட்டிநாடு சிக்கன் கறி தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம், வாங்க. அதுக்கு சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பக்கத்துல இருக்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து மூணு ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க. பேன்லேயே போடுங்க, தனியாலாம் போடாதீங்க, தனியாக போடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சோம்பு, எட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, மூணு ஏலக்காய் போட்டு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆறினோன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது மூணு தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்ந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டோன்னு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்டா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஆயில், 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கழுவி போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டால் கலர் வரும், அதுக்காக தான். ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் அரைச்சி வச்சுருவோம்ல, இதோட சேர்ந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றல, அதே தண்ணி விட்ருக்க பாருங்க. அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா அரைச்ச தண்ணியை மிக்ஸியை கழுவி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். உங்களுக்கு இது வெந்தவனும் காமிக்கிறேன். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இதை சிம்மில் 10 நிமிஷம் போட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிரிஞ்சு வருது, எண்ணெய் பிரிஞ்சு வருது, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வாங்க. ரைஸோட கிரேவி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா க்ரீமியா இருக்கு. எல்லா மசாலாவும் போட்டிருக்கோம். அந்த அரைச்சு போட்ட மசாலா வந்து வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து இதோட நான் சாப்பிடலாம், முட்டா சாப்பிடலாம், சப்பாத்திலாம் சாப்பிடலாம். வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ரைஸ் கூட சாப்பிடலாம், புலாவை சாப்பிடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வந்து சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கனுக்குள்ள வந்து மசாலா சூப்பராக இறங்கியிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க, பக்கத்தில் வேணா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் மோகன் மண்டல் விழுவது உங்கள் செஃபி. பாய். நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.